இதனிடையே கொரோனா தடுப்பூசி மருந்துகள் புனேயிலிருந்து விமானம் மூலம் இன்று சென்னை வந்தடைந்தன. விமான நிலையத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதனை பெற்றுக் கொண்டனர். 536,500 கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகளும் 20,000 கோவாக்சின் தடுப்பு மருந்துகளும் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கியது. சென்னை வந்தடைந்த இம்மருந்துகள் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மருந்து கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளன. பின்னர் அவை 10 கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரித்தி அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதற்கிடையே சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் அமைந்துள்ள கொரோனா தடுப்பு மருந்து கிடங்கை மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா தடுப்பு மருந்துகளை சேமித்து வைக்கும் அனைத்து கட்டமைப்புகளும் போதிய அளவில் உள்ளதாக கூறினார். முதல்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்று கூறிய அவர், விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டுமே மருந்து செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். 1000 சென்டர்ஸ் தயார் நிலையில் இருக்கு. ஏற்கனவே நம்ம முதல்கட்ட ஆயத்த பணியில 5 மாவட்டத்தில் 17 சைட் பண்ணோம். 2 ஆயத்த பணி 8 தேதி அதில் வந்து 226 சைட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே தயார் நிலையில் இருக்கு. முதல்ல சுகாதார பணியாளர்கள், மருத்துவர் மட்டுமில்லைங்க, மருத்துவர், செவிலியர், மருத்துவ சாரா பணியாளர்கள், இன்க்ளூடிங் மருத்துவத்தில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் உட்பட அனைவரும் இந்த முதல்கட்ட இது பண்ணுவாங்க. இது என்டையர்லி வாலண்டரி. அந்த தகவல்களையும் நாங்கள் வந்து சொல்ல கடமைப்பட்டோம். இது வாலண்டரினா நம்ம வந்து நீங்க கம்ப்ளீட்டாயம் போட்டுக்கணுங்கிற கண்டிஷன் எல்லாம் கிடையாது. மத்திய அரசு மீண்டும் மீண்டும் எல்லாமே பாதுகாப்பானது, இம்யூனோஜெனசிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. கொரோனாவை தடுக்கும் தடுப்பூசி மருந்து இந்தியாவில் 200 முதல் 295 ரூபாய் விலையில் கிடைக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனாவை கட்டுப்படுத்த கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய 2 தடுப்பூசி மருந்துகள் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இவற்றை மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளன. நிலையில் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் பூஷன், கடந்த ஆண்டு மே மாதம் உள்நாட்டிலேயே கொரோனா தடுப்பு மருந்தை தயாரிக்க மருந்து நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதற்கான பணி முனைப்புக் குழுவினர் மேற்கொண்ட அயராத உழைப்பின் பயனால் தற்போது தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 110 லட்சம் டோஸ்கள் கோவிஷீல்டு தடுப்பு மருந்து புனேவை சேர்ந்த சீரம் நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதாகவும் இந்த மருந்து ஒன்றின் விலை 200 ரூபாய் என்றும் அவர் கூறினார். இதேபோல் ஐதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் சர்வதேச நிறுவனத்திடமிருந்து 55 லட்சம் டோஸ் கோவாக்சின் மருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த தடுப்பூசி மருந்து ஒன்றின் விலை 295 ரூபாய் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய தேதியில் 54,72,000 கோவிட் தடுப்பு மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.